Hi friends, Nanandi. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது How to introduce writing to toddlers part 2. So part 1ல நம்ம கலரிங் பற்றி பார்த்தோம். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரைட்டிங். ஸோ பார்ட் 2ல நம்ம பார்க்க போகிறது எப்படி லைன்ஸ், ஸ்ட்ரோக்ஸ், பேசிக் ஷேப்ஸ், ட்ராயிங்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்டெப் 2 இன் ரைட்டிங். அவங்களுக்கு வந்து ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது வந்து செகண்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப் மூலமாக அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். அது அவங்களோட ரைட்டிங்க்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டைரக்டாக ஆல்ஃபபெட்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ், லைன்ஸ், கர்வ்ஸ் இந்த மாதிரி வரையும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன், அப்புறம் அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகும். அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ், கர்வ்ட் லைன்ஸ், ஜிக்ஸாக் லைன்ஸ், அண்டு மூன் மாதிரி அந்த கர்வ் ஷேப் ட்ரா பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் இருக்குது இதுலேயே. இந்த லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ்லேயே வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒன் அட் அ டைம், ஸோ வந்து டெய்லியும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக் இல்லைனா வந்து ஒரு ஷேப் அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண வைக்கலாம், அதுக்கப்புறம் கர்வ்ஸ், அப்புறம் ஜிக்ஸாக் லைன்ஸ். அப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து போகலாம். லைன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஸ்லீப்பிங் லைன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் லைன்ஸ் போங்க. ஸோ இது வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஸ்லாண்டிங் லைன்ஸ்லாம் வந்து வரையும் போது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக ட்ரா பண்ணிடுவாங்க. ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா வந்து டைரக்ஷன்ஸ் வந்து மாற்றி வரைவாங்க. ஏன்னா என்னோட சனுக்கு வந்து நான் டீச் பண்ணும்போது அவனுக்கு இருந்த ட்ரபிள் என்னென்னா வந்து டைரக்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன் வரைஞ்சோம்னா அவன் ரைட் சைடு வரைவான். ஸோ வந்து கர்வ்ட் லைன்ஸ் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஃபேஸிங் வரைஞ்சோம்னா அவன் வந்து ரைட் ஃபேஸிங் வரைவான். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ட்ரேசிங். ஸோ நான் வந்து அந்த லைன்ஸை வந்து ட்ரா பண்ணி அவனை வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் நான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அதை ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் வந்து அவனை வரைய சொல்லுவேன். ஸோ அப்படி வரையும்போது ஹி பிக்ட் அப். ஸோ அதனால் வந்து உங்கள் குழந்தைங்களும் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கட்டும், இல்லை கர்வ்ஸாக இருக்கட்டும், வரையிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் டாட்டட் லைன்ஸ் மாதிரி வச்சு கொடுத்து அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லலாம். ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்புறம் பேசிக் ஷேப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்க்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே பேசிக் தான். சர்க்கிள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும், அது பர்ஃபெக்டாக வராது. பர்ஃபெக்ட் சர்க்கிள் வந்து ஈவன் பெரியவங்களுக்கும் கூட வந்து சில டைம்ஸ் பர்ஃபெக்ட் சர்க்கிள் வராது. ஸோ பர்ஃபெக்ஷன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், பர்ஃபெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்க வந்து வரைஞ்சாவே வந்து அது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான். ஸோ அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணு, இந்த ஷேப் ட்ரா பண்ணு அப்படின்னு வந்து அவங்கள உட்கார வச்சு வரைய சொன்னால் ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் மேலே வந்து அவங்க உட்கார மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டீச் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டோரிஸ் மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஒரு பட்டர்ஃப்ளை வரையலாம், ஒரு பட்டர்ஃப்ளை அண்ட் ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து ஒரு கர்வ் லைன் மாதிரி வரைஞ்சி, ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து அந்த ஃப்ளவர்கிட்ட போகணும், ஸோ அதுக்கு வந்து நீ தான் வந்து டைரக்ஷன் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மேலே ட்ரேஸ் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளவுட்ஸ் வந்து ட்ரா பண்ணி அதுலேருந்து ரெயின் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அவங்கள வந்து அதை வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா வந்து அவங்களும் அதே மாதிரி வந்து க்ளவுட்ஸ் ட்ரா பண்ணி வந்து ரெயின் மாதிரி வரையலாம்.
அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சன், ஸோ பேசிக் ஷேப் அந்த உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் ஷேப் வந்துடும், சன் வரைய சொல்லலாம். தென் மவுண்டெயின், மவுண்டெயினுக்கு பின்னாடி வந்து சன்ரைஸ் ஆகிறது. ஸோ அதை பற்றி நீங்களே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஒரு மவுண்டெயின் இருந்துச்சு, ஸோ வந்து சன் வந்து மெதுவாக அது பின்னாடி இருந்து வந்துச்சு. ஸோ அது கீழே வந்து ஒரு ரிவர் இருந்துச்சு, ரிவரில் வந்து ஃபிஷ், நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு ஸ்டோரி வந்து மேக்கப் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக ட்ராயிங்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் இது, அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப நீட்டாக வரையணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் என்ன வரைகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அண்டு அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் மாதிரி நீங்கள் வரையலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும், நல்லா ஜாலியாக என்டர்டெயினிங்காக இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப அவங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்களுக்கு அவங்க வந்து கற்றுக்குவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங் வேல வந்து அவங்களுக்கு டீச் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாகவும் அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அவங்க வந்து நானும் வரைகிறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து அவங்களோட ஆர்வம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்க விஷயத்த வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த வரையணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து சர்க்கிள் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட இது ட்ரா பண்ணலாம். பலூன்ஸ் அண்ட் ஸ்மைலி ஃபேஸஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மைலி ஃபேஸஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து டாட் எப்படி டாட் வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கர்வ் லைன் மூலமாக வந்து எப்படி ஸ்மைலி வரைகிறது, அந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுதான் வந்து நான் இதுதான் பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோடய சன்க்கு வந்து எப்படி டீச் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ இந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து டோரா புஜி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் கேர்ள் மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு அது டோரா, ஸோ வந்து அந்த டோரா வந்து அந்த லாலிபப் போய் எடுக்கணும். ஸோ வந்து ஸோ இந்த மவுண்டெயின்ஸ் அண்ட் ரிவர்ஸ், ஸோ மவுண்டெயின் மாதிரி வந்து வரையலாம். ஸோ ரிவர்ஸ் மாதிரி வந்து நீங்கள் கர்வ் லைன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணி ஸோ அந்த லாலிபப் போய் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் டீச் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட சன் தேவுக்கு வந்து நான் எப்படி இதெல்லாம் டீச் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்ட் 3 வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்லாண்டிங் லைன்ஸ். நவ் யூ ட்ரா ஸ்லாண்டிங் லைன்ஸ். ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து லைக் திஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ் அவனுக்கு வராது. ஸ்லாண்டிங் லைன்ஸ் தே லுக் ஹியர், ஸ்லாண்டிங் லைன்ஸ் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, இது மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கணும். குச்சி ஸ்லாண்டிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வரீங்க. ஓகே, இதை ட்ரேஸ் பண்ணுங்கள், இந்த ஸ்லாண்டிங் லைனை ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ் வராது. நம்மளுக்கு பார்க்குறக்கு அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ரோக் அவங்களுக்கு வரல அப்படின்னா லெட் திம் ட்ரேஸ், அவங்க வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ இன் போத் த டைரக்ஷன்ஸ், ஸோ ரெண்டு டைரக்ஷன்லேயும் அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ணுங்க. இந்த லைன் ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஓகே, ஷெல் வி ட்ரா மவுண்டெயின். மவுண்டெயின் எப்படி வரையணும்? மவுண்டெயின் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள், மவுண்டெயின் ட்ரா பண்ணுங்கள். ஏ மாதிரி போடணும், நீங்கள் ஏ எழுதுவீங்கள்ல, ஏ மாதிரி போடுங்க மவுண்டெயின். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நம்ம கிளவுட்ஸ் அண்ட் ரெயின் வரையலாமா? ஓகே,
clouds clouds then rain so எந்த clouds வந்து நமக்கு rain கொடுக்கும் எந்த clouds வந்து நமக்கு rain கொடுக்கும் black black clouds black clouds இருந்தா தான rain வரும் ஓகே இப்போ நீங்க clouds draw பண்ணி rain rain draw பண்ணுங்க சோ இந்த மாதிரி வந்து it should be இங்க draw பண்ணுங்க it should be fun கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும் ஸோ ஜஸ்ட்டு வந்து ஷேப்பில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ க்ளவுட்ஸ்க்கு அப்புறம் ரெயின் ட்ரா பண்ணுங்கள் ரெயின் ட்ரா பண்ணுங்கள் க்ளவுட்ஸா அப்புறம் ரெயின் க்ளவுட்ஸ்லேருந்து ரெயின் க்ளவுட்ஸ்லேருந்து தான் இந்த ரெயின் வரும் ஓகே வெரி குட் வெரி குட் கேன் யூ ட்ரா சன் சன் மவுண்டன் வந்துடா மவுண்டெயின் வரைஞ்சு சன் வரீங்க இல்லைனா சன் வரீங்க ஓகே மவுண்டெயின் தென் ட்ரா சன் 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 வெரி குட் ஸோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் எந்த ஷேப்மே வந்து வெரி குட் எந்த ஷேப்மே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் ஜஸ்ட் வந்து அவங்க ட்ரை பண்ணாவே வந்து இட்ஸ் அ சக்ஸஸ் தான் ஏன்னா வந்து இதில் வந்து கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து டெய்லியும் அவங்கள வந்து பண்ண வச்சிங்கன்னா ட்ரா ரிவர் கன்சிஸ்டண்ட்டாக வந்து டெய்லியும் வந்து அவங்கள பண்ண வச்சிங்கன்னா வந்து யூ கேன் டூ இட் ஸோ மவுண்டெயின் கீழே என்ன இருக்கும் ரிவர் வெரி குட் ரிவரில் என்ன இருக்கும் ஃபிஷ் இருக்கும் ரிவரில் ஃபிஷ் இருக்கும் வெரி குட் வேல் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ண சொல்லுங்களா ஓகே கேன் யூ ட்ரா ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஏ மாதிரி போட்டு கீழே ஒரு லைன் வெரி குட் வெரி குட் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசிக் ஷேப்ஸ் வரைஞ்சிங்கன்னா அந்த ஷேப்போட நேமும் சொன்னீங்கன்னா வந்து தே கேன் ஈஸிலி ரிமெம்பர் ட்ரா சர்க்கிள் சர்க்கிள் கேன் யூ ட்ரா சர்க்கிள் வெரி குட் கேன் யூ ட்ரா ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் இப்படி ஒன்று வெரி குட் வெரி குட் ஸோ இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஸோ அது வந்து நீங்கள் அதோட நேம் சொல்லி நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா தே கேன் ஈஸிலி ரிமெம்பர் தென் வாட் எல்ஸ் கேன் வி ட்ரா கேன் யூ ட்ரா ஏ பலூன் பலூன் எந்த ஷேப்பில் வரைவீங்க ஓவல் ஷேப் ஓவல் ஷேப் வெரி குட் ட்ரா பலூன் ட்ரா ஏ பலூன் வெரி குட் ஸோ ஓவல் ஷேப்பில் பலூன் ஓகே தென் கேன் யூ ட்ரா ஏ ஸ்மைலி வெரி குட் ஸ்மைலி ஸோ இந்த மாதிரி வந்து மேக் இட் ஃபன் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் ஸ்மைலி வெரி குட் ஸ்மைலிங் ஸ்மைலி வெரி குட் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் அது வந்து கொஞ்சம் ஃபன்னாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து போர் அடிக்காது தே கேன் டூ இட் தே வில் சிட் அண்ட் டூ இட் அதுக்கப்புறம் ஷெல் வி ட்ரா இட் ட்ரீ ஸோ இந்த மாதிரி ட்ரீயும் வந்து ஒன் ஆஃப் த பேசிக் ஷேப் தான் ஸோ வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரீ வரையலாம் ஸோ இதுலேயும் வந்து அந்த கர்வ்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வரும் ட்ரீ வரையுங்க எப்படி ட்ரீ வரையணும் வெரி குட் அப்புறம் மேலே க்ளவுட்ஸ் மாதிரி போட்டுடணும் ட்ரீ மேலே வந்து க்ளவுட்ஸ் மாதிரி போடணும் இப்போ ட்ரீ வெரி குட் வெரி குட் ஸோ இப்போ வந்து ஸோ எப்படி வந்து நீங்கள் அந்த ட்ரேஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணலாம் அண்ட் நம்ம டோரா டோரா வரையலாமா டோரா டோரா என்ன பண்ணா டோரா டோரா கிட்ட ஒரு கேண்டி இருக்கு அந்த கேண்டி வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கா ஸோ டோராக்கு வந்து அந்த கேண்டி எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ஓகே ஸோ இந்த மவுண்டெயின் இருக்குல்ல இந்த மவுண்டெயின் க்ராஸ் பண்ணி வந்து
அப்புறம் இங்கே வந்து ஒரு ரிவர் இருக்குது. இந்த ரிவரையும் க்ராஸ் பண்ணி போய் டோரா வந்து அந்த கேண்டியை வந்து எடுக்கணும். என்னமோ சாக்லேட் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஷேப்ஸ்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி வந்து மேக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ண வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வெரி குட் வெரி குட். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஹாவ் டு மேக் இட் பர்ஃபெக்ட். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா வந்து அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக்ஸ் இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ண வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆல்ஃபபெட் ட்ரேஸிங். ஸோ இந்த மாதிரி இந்த லைன்ஸ் இந்த ஸ்ட்ரோக்ஸு இந்த கர்வ்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க வந்து பர்ஃபெக்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஆல்ஃபபெட் ட்ரேஸிங்கில் வந்து ஆல்ஃபபெட் ட்ரேஸிங் வந்து பண்ண வச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.